Good morning and welcome to Vanakkam Tamizha. Vazhangvor Pumex Western Briefs, Udan Vazhangvor Levista Instant Coffee. என்ன சார் காலங்காத்தல மாலைங்கயமா கல்யாணமா சொல்லவே இல்ல பாப்ஸ் இது கல்யாண மாலை இல்ல பாராட்டும் வேலை அசார் நீ இவ்வளவு நல்லவன்னு எனக்கு தெரியாது ஆனாலும் என்ன பாராட்டுறதுக்காக மாலை எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க பத்தியா பாப்ஸ் இது உன்ன பாராட்ட இல்ல அப்புறம் வந்திருக்காங்களே கெஸ்ட் அவங்கள பாராட்டுறதுக்காக சரி மாலை எல்லாம் ஓகே ஆனா எதுக்கு இவ்வளவு பெரிய மாலை எதுக்கு இவ்வளவு பெரிய மாலைனா ஒரு கெஸ்ட்னா பரவாயில்ல ரெண்டு கெஸ்ட் வந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பாராட்டறதா இவ்வளவு பெரிய மாலை வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் ஓ சூப்பர் வழக்கம் போல பஞ்சலா வச்சிருப்பியே கண்டிப்பா இதுல ஒருத்தர் பத்தி சொல்ல ஆகணும்னா இவரை பார்த்தா வராது வெறுப்பு இவர் அறிமுகமானது மீண்டும் மீண்டும் சிரிப்பு வாவ் லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் ரவி வணக்கம் தமிழா இந்த நிகழ்ச்சியில் வந்ததுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு வணக்கம்ன்றது தமிழருடைய பாரம்பரியம் தமிழான்றது இந்த பாருங்க சிலுக்குது அப்படியே தெரியும் எல்லாருக்கும் ஒரு தமிழனா வந்து இங்கே வந்து நான் கும்பகோணத்து பக்கம் திருவள்ளங்காட்டில் பிறந்தான் படித்தேன் வளர்ந்தேன் ஆனால் இங்கே வந்து ஒரு தமிழனா இந்த சன் டிவி மூலிமா என்னை ஜனங்களுக்கு வந்து தெரியப்படுறதுக்கு வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தேங்க்யூ ஆக்சுவலி வந்து சீரியலை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஆட் பண்ணிகிட்ருக்கோம் பட் வெளி உலகத்துக்கு வந்து எல்லாருக்குமே தெரியுதுன்னா அது காரணம் வந்து சன் டிவி தான் ஏன்னா சன்னோட லைட்டு பட்டால் தான் பிரைட்டாக வர மாதிரி சன் டிவியோட லைட்டு பட்டதுனால தான் நாங்களாம் வெளியே ஸ்டாராக ஜொலிக்கிறோம் பண்ணேன் ஸோ அது எனக்கு பெரிய ஒரு காமெடி எனக்கு வர்றதுக்கான ஐடியா கொடுத்தது வந்து மூர்த்தி சார் நல்லா பண்ணி கொடுத்தாருங்க அதுக்கப்புறம் சீரியல் பார்த்திங்கன்னா கோலங்கள் திருமதி செல்வம் மாதவி கஸ்தூரி அரசி அப்புறம் தெய்வ மகள் இப்போ நாயகி கிட்ட அப்படியே சொல்லப்போனால் ஒரு 13 சீரியல் சொல்கிறேன் டைம் இல்லை 13 சீரியல் பண்ணியிருக்கேன் அது மூலிமா இப்போ வெளியில் என்ன பார்த்தீங்கன்னா கேட்டாவே சன் டிவி ரவின்லாம் கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு அங்கீகாரம் வந்து எனக்கு அந்த பேரோடு வந்திருக்கிறதுன்றது பெரிய ஒரு விஷயம் எனக்கு அது இன்னொரு அதோட இன்னொரு பெரிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா நான் ஒரு படம் ஒரு 50-58 படம் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் கிட்டத்தட்ட 80% எல்லாமே பார்த்தா சன் டிவியில் தான் வருது எது பார்த்தாலும் வேறு மற்ற டிவியில் வந்தாலும் பரவாயில்ல அது அதோட இன்னும் நம்ம எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நம்ம சன் டிவிலே இருக்கும் இப்போ நான் வந்து சின்ன திரை பெரிய திரை ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தா ஒரே திரை சின்ன திரைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதேங்க அப்பா சன் டிவி எடுத்தாலே அண்ணன் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு தடவை தெரிஞ்சிருவாங்க சீரியல் இல்லைன்னா ஏதோ ஒரு படத்துலேயே வந்துடுறல்ல ஆ இல்லைங்களா இப்போ ஸ்பைடர் போடுறாங்க சர்க்கார் போடுறாங்க ஏலமரி போடுறாங்க ஏதோ ஒன்று போடும்போது பார்த்தீங்கன்னா அதில் நான் இருக்கேன் இல்லைங்களா இல்லை எபிசோடு வரலாம் படத்தில் வந்துடுறாங்க சண்டே வீக் டேஸ் எல்லாம் வந்து சீரியலில் வந்துடுறீங்க வீக்கெண்ட்ஸ்லாம் படத்தில் வந்துடுறீங்க லாக்டவுனில் கூட அண்ணன் வந்து டிவியில் தான் இருந்தார் ஃபுல்லாக ஆமாம் டெஃபினட்டாக அந்த பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்காரு சின்ன திரையிலேருந்து பார்த்தா யாருக்குமே ரசிகர் மன்றம் வச்சதே கிடையாது ஆனால் இவருக்கு வச்சுருக்காங்க அண்டு சொல்லுங்கள் ஏசிபி ரத்னம் அந்த எவ்வளோ பெரிய புகழ் உங்களுக்கு கிடைச்சது அதன் மூலமாக சார் சொன்ன மாதிரி தான் எனக்கும் வந்து 2008 வந்து எனக்கு ஓப்பனிங் கொடுத்தது வந்து சன் டிவி தான் ஆனந்தம் சீரியல் மூலமாக அப்படி ட்ராவலிங் பண்ணிட்டு வரும்போது தான் நான் பிரியமானவர் சீரியலில் கமிட் ஆனேன் ஸோ பிரியமான சீரியலில் கமிட் ஆன வந்து ஏசிபி ரத்னம் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் அது போலீஸ் கேரக்டர் ஸோ ஒரு போலீஸ் வந்து நார்மலாக வந்து மக்களோட தேவைகள்லாம் புரிஞ்சு பக்குவமாக பேசி ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுற மாதிரி ஒரு அந்த கேரக்டர் வந்து அந்த ட்ராவல் ஆகிருக்கும் ஸோ அது வந்து ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது ஒரு போலீஸ்னால் இப்படியும் இருக்கலாம் போல் இருக்க ஒரு சாஃப்ட் நேச்சராக பார்க்கறது வெல் பில்டாக இருந்தாலும் ஆனால் பேசுறது பழகிறது எல்லாமே வந்து ஒரு சக ஒரு நண்பனாட்டம் பிஹேவ் பண்ணுறது வந்து அது எல்லாருக்குமே ரீச் ஆச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து 6 மாதம் குழந்தைலேருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் என்னுடைய ஃபேன்ஸ் இதெல்லாம் வந்து நான் எதிர்பார்க்காது அதாவது நான் ஃபீல்டுக்கு வரும்போது என்னெல்லாம் எதிர்பார்த்து வந்தனும் அதாவது எனக்கு ரசிகர்கள் வேணும் நம்ம போன இடத்துல ஆட்டோகிராஃப் வாங்கணும் ஸோ எங்கே போனாலும் நம்ம எந்த ஏர்போர்ட்டில் இறங்கி காலை வச்சாலும் நம்ம நோக்கி ஃபேன்ஸ்லாம் வரணும் எதுன்னா எதிர்பார்த்தனும் அது எல்லாமே எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணது வந்து ஏசிபி ரத்னம் கேரக்டர் தான் ரசிகர் மன்றம் எங்க வச்சாங்க எப்படி வச்சாங்க அது வந்து காஞ்சிபுரத்தில் வச்சாங்க காஞ்சிபுரத்தில் ஒரு கிராமத்தில் வச்சாங்க அந்த அது வந்து எப்படி சொல்றது இல்லை அது அவங்களுடைய அன்பு தான் காரணம் அது எதுவுமே நாம கையில நம்ம கையில எதுவுமே கிடையாது அதான் சொன்னே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபேன்ஸ் வந்து அங்கதான் உண்மையிலே பாராட்டுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா சின்ன திரை மூலமா மக்கள் மனசை கவர்ந்து அதன் மூலமா ரசிகர் மன்றமே வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த ஒரு முயற்சிக்கும் அந்த ஒரு
இல்லை அதில் பண்ணியிருக்கேன். பட் இதில் வித்தியாசமான ஒரு கேரக்டர் இப்போ இவர் பண்ணுறதுங்க. நான் ரெண்டு மூணு எபிசோடு அதான் நானும் கேட்கலான்ட்டு இருந்தேன். இத்தனை நாடகங்கள் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க, ஆனால் இப்போ நாயகியில் நீங்கள் வந்து நேசமணியாக வர்றீங்க, என்ன டிஃப்ரென்ஸ் இது? இல்லை இது கம்ப்ளீட்டாக சேஞ்ச், ஒரு ஒரு சீனுக்கும் கம்ப்ளீட்டாக இதாகுதுங்க. இப்போது இப்போ ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் திருமண செல்வத்தில் பண்ணது வேறு மாதிரி நெகட்டிவ், அப்புறம் இதில் தெய்வ மகளில் காமெடி ப்ளஸ் வில்லன் கேரக்டர் அந்தமாரி சேர்ந்து இது பண்ணாங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமான, இப்போது இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களே, போக போக என்னோடய கேரக்டர் வேறு மாதிரி ஆகும். அதை வந்து எபிசோடு பா இது டெலிகாஸ்ட் ஆகும்போது தான் தெரியும். ஆனால் ஜனங்கள் எதிர்பார்த்துருக்காங்க என்ன பண்ண போகிறான், அந்த தெய்வ மகள் கணேசன் இதில் இருக்கான், நேசமணி நேசமணி என்ன பண்ண போகிறான் அப்படின்னு இந்த டிவி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு எது பிடிக்கும் சார், காமெடி பிடிக்குமா இல்லை வில்லத்தனமாக இருக்கிறது பிடிக்கும்? இல்லை அது மட்டும் நான் என்னால் இது பண்ண முடியாது. காரணம் கேட்டால் நான் கேரக்டர் ரோலும் பண்ணுவேன், வில்லன் ரோலும் பண்ணுவேன், காமெடி ரோலும் பண்ணுவேன். எதை கொடுத்தாலும் அந்த அந்த இதுக்கு வந்து அப்படியே உட்காந்துருவேன். இந்த இது தான் பண்ணணும், இந்த கேரக்டர் தான் பண்ணணுன்றது எனக்கு அந்த இது ஐடியாவே கிடையாது. நான் படம் பண்ணமும் சரி, எல்லா படம் பாருங்க, நான் படம் பண்ணாது எல்லா படம் பாருங்க, சன் டிவிலே வருதுங்க, அதுமாரி சீரியல்லையும் பாருங்கள், எல்லாமே அதில் தான் வரும். எங்க அண்ணா எதுனாலும் பண்ணுவாரு, அடுத்ததான் ஹீரோவா பண்ண போறாரு, அதை நான் பார்க்க போறேன். சொல்லுமா டெஃபினட்டா, எப்போ வருவாரு எப்படி வருவாரு தெரியாது, திடீர்னு வருவாரு. படத்தோட நேமும் சொல்றேன், உப்மா திருடன். உப்மா திருடன், வா நிஜமாவா? போ நிஜமா. பல உண்மைகள் வெளியில வந்துட்டு இருக்குது, சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன். அதார் வந்து உப்மா திருடன் என்ற பேர்ல எங்க அண்ணா நான் பார்க்க போறோம். இந்த டிம்பிள் இந்த குளிய வச்சு மேட்டர் படம் அது. குளிய வச்சு குளியை வச்சு பல ரசிகர்களை குளியில விழ வைக்க போறாரு. அண்ட் நீங்க சொல்லுங்க வெங்கட், அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டர். இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேரக்டர், காஸ்டியூம் எல்லாம் பார்த்தா ரொம்ப கேஷுவலா தான் இருக்கு, ஆனா பண்றது வில்லத்தனம். பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆக்சுவலி வந்து இந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருந்துட்டு அப்படியே நெகட்டிவா பண்றதெல்லாம் நெகட்டிவா இருக்கும். ஏற்கனவே பாசிட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெக்குலியரா டிராவல் பண்ணணும், ஏன்னா எல்லாருமே வந்து நெகட்டிவாக எதிர்பார்க்க மாட்டாங்க, ஆனால் நெகட்டிவாகவே அது இந்த கதை ஃபுல்லாகவே ட்ராவலிங் ஆகும். மற்றபடி இது ட்விஸ்ட் டைனிங் என்னன்றது வந்து கம்மிங் வீக்ஸில் தான் அதோட ரிலீவ் ஆகும், ஏன்னா நாங்களும் இப்போ தான் வந்து ஜாயின் பண்ணோம் இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும். ஸோ நானும் வந்து ஆடியன்ஸ் மாதிரி தான் நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன், அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் செய்ய போகிறோன்றது. மேபி நெக்ஸ்ட்டு வணக்கம் தமிழில் வரும்போது உங்களுக்கு க்ளீனாகவே ரிலீவ் ஆகும்னு நினைக்கிறேன். சிறப்பு. நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்ருக்கீங்க, சின்ன திரை பற்றி பல்வேறு விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா எங்களது ரவி அண்ணன், அவர் வந்து பார்த்தா ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக வந்திருப்பாரு. எங்கடா நம்ம விஜய் சாருடைய சர்க்கார் படத்தில் யாராலும் மறக்கவே முடியாது, லாஸ்ட் பால்ல வந்து தோனி சிக்ஸ் அடிக்கிற மாதிரி ஒரு சிக்ஸ் அடிச்சிட்டு போயிருப்பாரு, எப்படி இருந்தது ஷூட் பண்ணும்போது விஜய் சார் கூட? ஐயோ ஏன் கேட்குறீங்க, எனக்கு வந்து ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் நம்ம பெரம்பூர் ஏர்போர்ட் முன்னாடி, பெரம்பூர் பென்னிமில் அங்கே தான் ஷூட்டிங் சர்க்கார். மூணு டைலாக் பேப்பர் கொடுத்தாங்க, முருகதாசர் சொன்னாங்க ரவிக்கு போய் டைலாக் பாருங்கள் அப்படின்னாங்க. தெரிஞ்சுட்டு டைலாக் பார்த்தேன், சொன்னால் யார் என் கூட நடிக்கிறாங்க அந்த கேரக்டரு, சுந்தர் சுந்தர்னு போட்டிருந்தது. நான் சுந்தர் தான் சொல்லிட்டு யாரோ இவருக்கு நடிக்கிறாங்கன்ட்டு யாருன்னு சொல்லவே இல்லை, சரி ஏதோ ஒரு சுந்தர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு டைலாக் ப்ரிப்பேர்ட் ஆச்சு, அப்புறம் டேரக்டர் வந்தாருங்க. டேரக்டர் வந்தோன்னா இப்படி கை கட்டி எப்போ இப்படி தான் இப்படி தான் இருப்பாருங்க, ஜாலியாக இருப்பார், நல்லா ஃப்ரெண்ட்லியாக வேணும், ஃபேமிலி ஃப்ரெண்டு மாரி அவர். உடனே இப்படி பார்த்துட்டு, ரவி கொஞ்சம் ஆக்ட் பண்ணி காமிங்க, அது என்ன இப்போ பண்ணிட்டியா, ஏ நீ நில்றா சுந்தர், இந்த சுந்தர் நிற்கிறாப்புல சார், இவர் அசிஸ்டன்ட் ஆக்டர், இவர் என்ன சார் இவர் இப்போ ஓ ஒரு சமயம் இவர் பண்ணுறாரா சார் அப்படின்னு, ஆ இவர் தான் அப்படின்ட்டு. நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஆக்ட் பண்ணிட்டேன். வெரி குட், சூப்பர், இதே தான், ஆ வாங்க போகலாம் அப்படின்னாரு. அப்புறம் அங்கே உள்ளே விஜய் சார் அங்கே உள்ள செட்டில் உள்ளே இருந்தார். அதேமாரி இப்படி உள்ளே என்ட்ரி உள்ளே போனால் இப்படி எப்படின்னு, ஆ உடனே அவர் என்ன சார் என்ன சொன்னார் இப்படின்னாரு. நல்லா கேட்டுங்க, விஜய் சாரை பார்த்து சார் வணக்கம் சார் அப்படின்னேன். இப்படின்ட்டார், என்னென்னா அந்த சீன் முடிச்சுட்டு இது பண்ணேன், ஏன்னா நல்லா ஒரு நல்லா பேசுவாருங்க, ஏன்னா ஒரு மூணு சர்க்கா இது என்ன மாண்புமிகு மாணவன் கத்தி சுரா இதுமாரி தொடர்ந்து ஒரு நாலஞ்சு படம் பண்ணியிருக்கேன். அதனால் அவர் என்ன பண்ண சீனை முடிச்சுட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட சொல்கிறார். நான் நினச்சேன் அவர்கிட்ட நான் பேச வர்றதுக்கு நான் நின்றுட்டுருக்கேன் நான். சரி உடனே விஷ் பண்ணதுக்கப்புறம் நான் ஹாஸ்டலில் பார்த்தா அப்புறம் வாங்க போகலாம் சார் நடிக்கலாம் அப்படின்னார் சார். அவரை கூப்பிடுங்க சார் சுந்தர் அப்படின்னு. அவர் ஒன்று விஜய் சார் திரும்பினார் ஒன்று, சுந்தர் நான் தானேங்க, யார் இன்னொரு சுந்தர் அப்படின்னாரு. நான் சொன்னேன் சார் அவர் அந்த அசிஸ்டன்ட் ஆக்டர் சார், அவர் இல்லை சார் இவர் தான் அப்படின்னு. சார் என்ன சார் சொல்லவே இல்லை, இன்னொரு நாடு ஒரு மானிட்டர் பார்த்து போயிடலாம் சார், என்ன சார் இவர் கூட போய் இவ்வளோ பெரிய லெங்க்த்து டைலாக் பயமாக இருக்குது சார் அப்படின்னு. இல்லை நீங்கள் போகலாம். உடனே என்ன பண்ணால் இப்போ எல்லாத்துக்கும் வந்து ஆக்ஷன் சொல்லுவாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணும்போது. ஒரு நாள் மானிட்டர் பார்க்கலாம் ரவி அப்படின்னா, அப்புறம் போய் இப்படி மறுபடியும் வழக்கம் மட்டும் பண்ணி நின்றுட்டார் சார். ரவி ஒரு நாள் அப்படி பண்ணிக்காமிங்க அப்படின்னாரு. நான் அப்படியே போனேன் அவர்கிட்ட அந்த சீன்லாம் அந்த ஒரு ஆர்ட் டிஸ்க் கொடுப்பேன் அந்த கிளைமேக்ஸோட சீன் கொடுத்தா நல்லா முடிஞ்சுது. மறுபடியும் வெளில வந்துட்டேன் சார், இன்னொரு நாள் ஒரு டைலாக் பார்த்துட்டு நல்லா ப்ரிப்பேர்டாக போயிட்டு இன்னும் செம்மையாக பண்ணலாம் சார் அப்படின்னு. அங்கே போகலாம் அந்த பந்த இன்னொரு சீனு போயிடலாம் அப்படின்னு. சார் இது என்ன டைலாக் என்ன பண்ண என்ன சார் அப்படின்ட்டு எனக்கு எப்படி நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு விஜய் சார் கூட வந்து நம்மளை வந்து நெருங்கி போய் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம்.
இன்னொரு சீர் பண்ண, நீங்கள் அடுத்த படத்தில் பண்ணலாம், இந்த படத்தில் உங்களுக்கு இல்லை அப்படின்ட்டாரு. நான் சொன்னேன், என்ன சார் அடுத்த படத்தில் பண்ணலாம்னா எப்படி சார் அப்படின்னு, சீன் எடுத்தாச்சிங்க அப்படின்னாரு. அவ்வளோ ஒரு தத்துவமாக சிங்கிள் டேக்கில் ஒரே இதில் ஆக்ஷன் சொல்லாமல் உங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு சத்தியமாக தெரியாது. இப்போ போன கிட்ட போன ஆக்ஷன் ரவி டைலாக் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நடிப்புலாம். நான் சும்மா ஒரு மானிட்டரா, ஆனால் மானிட்டர் வந்து கரெக்டாக பண்ணுங்க ரவி, அப்போதான் உங்களுக்கு டேக்கில் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆக்ஷன் சொல்லவே இல்லை, ஆனால் விஜய் சார்ட்டின்னு சொல்லியிருக்காரு, நம்ம கேமராமேன்ட்டின்னு சொல்லிட்டாரு, இது வந்து டேக்கு தான் இது, அதனால எடுங்கன்ட்டு. நான் ஸ்கிரீன் முடிச்சுட்டு வந்து எனக்கு எப்படி இருக்கும், பட்டு 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 வெடிக்குது, என்னடா இது, அடுத்த படத்தில் உங்களுக்கு சான்ஸ் அரைஞ்சு விட்றாரு, இந்த சீன் என்ன சார்னு பார்த்தா ஒன்றுமே பொருள், அப்புறம் பார்த்தா இதாங்க டேக்க அப்படின்னாரு. அப்புறம் சார்கிட்ட சொல்லி அப்புறம் விஷ் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டு, அது ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் சார் இன்னொரு ஒரு சீனில் இன்னொரு கட்டு எடுக்கும் போது நான் ரவிக்கு நானே சொல்லித்தரேன் அப்படின்னு விஜய் சாரை, எந்த ஹீரோ அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, அவரே விஜய் சாரே வந்து ரவிங்க வாங்க இந்த டைலாக் இந்தமாரி பேசுங்க, இந்த ஹார்ட் டிஸ்க் எடுக்கிறத இங்கேருந்து இது பண்ணிங்க. ஆக்சுவலாக டைரக்ஷன்ஸ் எல்லாம் டைரக்ஷன் டைரக்டர் தான் சொல்லித்தரணும், அவரே சொல்லி கொடுத்தாருங்க. அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய சார் வந்து பார்த்தீங்கன்னா சாமி டூ அந்த படத்தில் வந்து விக்ரம் சார் கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ விஜய் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ரவி என்ன சொன்னாங்க, நீங்கள் சொல்லுங்கள் விக்ரம் சார் கூட ஒர்க் பண்ணது. ஆக்சுவலி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா பிரிமானோவில் ஒர்க் பண்ணுறதை பார்த்துட்டு தான் இன்வைட் பண்ணார், எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது விக்ரம் சார் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன், வெரி நைஸ் பர்சன், அவ்வளோ என்னை நல்லா பார்த்துக்கிட்டார், உண்மையை சொல்ல போனால் அவ்வளோ கேர் எடுத்துக்கினாரு, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வந்து அப்போது வர அந்த ஆர்டிஸ்ட் வந்து கேர் பண்ணணும் அவசியமே கிடையாது, அவ்வளோ அன்பாக பார்த்துட்டாரு. அதை விட ரொம்ப முக்கியம் வந்து ஹரி சார், அவருடைய இதுவும் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் எனக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு ரொம்ப புரிய தெரிய வைக்கணும்னா, ஆக்சுவலாக 2008 என்ட்ரி ஆகும்போது ஆனந்தம் சொன்னேன் இல்லைங்களா, ஆக்சுவலாக ஆனந்தம் சீரியல்லையே வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து போலீஸாக தான் பண்ணேன் நான். ஸோ நம்ம பார்க்குறது வேறு வெல் பில்டாக இருந்தாலும் நம்ம போன உடனே போலீஸ் காட்டு கொடுத்துருவாங்க, நம்மளும் அதுலேருந்து மீண்டு வரதுக்குள்ளேயே நாக்கு வெளியே தள்ளிட்டோம். அங்கே தான் எனக்கு டவுட்டே, ஸோ நீங்கள் இந்த மாதிரி பாடி வச்சுக்கிறதுனால உங்களுக்கு போலீஸ் ரோல் தராங்களா, இல்லை போலீஸ் ரோல் தந்ததுனால நீங்கள் ஜிம் பாடி வச்சுக்கிட்டீங்களா? இல்லை ஆக்சுவலி நான் ஏற்கனவே வந்து பவர் லிஃப்ட் சாம்பியன், கோல்டு மெடல் நான் காலேஜ் லெவலில். ஸோ அது எனக்கு தெரியாது எதனால் கொடுத்தாங்க, ஏன் செலக்ட் பண்ணாங்களான்னு தெரியும். டூ தௌசண்ட் எயிட்டில் நான் உள்ள ஃபீல்டுக்கு வரலான்னு என்ட்ரி ஆகும்போது வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணேன்னு வந்து எனக்கு தான் தெரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆக்சுவலி வந்து நான் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நான் எனக்கு நினைப்பே இல்லை, அது மாதிரி எண்ணமே கிடையாது. நான் நினச்சதுலாம் வந்து டைரக்டர் ஆகணும். ஓகே, ஸோ அதுதான் என்னுடைய எண்ணம் எல்லாமே. கூடிய சீக்கிரம் உங்களை டைரக்டராக நாங்கள் பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் அதில் நானே ப்ரொடியூசர் பண்ணுவேன், நானே டைரக்ட் பண்ணுவேன், நானே ஹீரோவும் நடிப்பேன். வந்து போலீஸ்காரர் தான் இதெல்லாம் தெரிஞ்சுங்க. இப்போ இல்டிமேட் ட்ராவல் பண்ணதில் வந்து இல்லை, என்னை வந்து மேலே தூக்கி வச்சு அழகு பார்த்தது வந்து அந்த போலீஸ் தான். ஸோ அதுதான் அந்த ஆடியன்ஸ் வந்து லைக் பண்ணுறாங்க. ஸோ அதனால ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ அதுலலாம் நான் தான் பண்ணுவேன், அது 100% நோ காம்ப்ரமைஸ். பார்த்தீங்களா, இன்னொரு விஷயம் பெரிய விஷயம், ஒரு ரெண்டு ஹீரோ முன்னாடி நின்றுறீங்க. இப்போ அடுத்தது ரெண்டு ஹீரோ முன்னாடி வந்து ரொம்ப இவரும் ஹீரோவாக வர நானும் ஆக போகிறேன். ரெண்டு பேரும் ஹீரோவாக நடிக்க முடிஞ்சாதுல என்னோட வில்லனாக சேர்த்துக்கோங்க. மேடத்துக்கு அவங்களும் பண்ணலாமே. சூப்பர். ஓகே, அண்ட் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து நிறைய கேள்விகள் உங்களை வந்து கேட்டுட்ருக்கோம். ஆனால் இன்னும் ஒருத்தர் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு, அவர் யாரும் பார்த்துடலாமா? கண்டிப்பாக அங்கேயே பாருங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், உங்கள் ஆற்றல் அரசன். இன்றைக்கி என் மாப்பிள்ளை மிஸ்டர் அப்போலோ த ரவி த கிரேட்டஸ்ட் கம் ஃபார் த ஷோ. அப்போலோ ரவியோட மெயின் பர்ஃபார்மன்ஸ் வந்து அவன் மற்றவங்க வந்து ரொம்ப நல்லாவே இமிட்டேட் பண்ணுவான். ஸ்பெஷலி நம்ம டைரக்டர் பாலா சார் இருக்கார்ல, அவர் வந்து அவ்வளோ சீரியஸ்னஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து அவன் இது பண்ணுவான். ஸோ அப்போலோ நம்ம நேர்கள் பார்த்திங்கன்னா உன்னை பற்றி ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காங்க. தயவுசெய்து கொஞ்சம் நீ வந்து தாரத்து போட்ட படம் பண்ணும்போது பாலா சாரோட பிஹேவியரை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா ப்ளீஸ்? வி ஆர் வெயிட்டிங். தேங்க்யூ அண்ட் சி யூ இந்த ஷூட்டிங் செவன். பபாய். வந்து விட்டார் நமது ஆற்றல் அரசன் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மூலமாக வந்து உங்கள்கிட்ட சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாரு. பாருங்க, ஆற்றல் அரசனை பார்த்தோடனே முகத்தில் வந்து அவ்வளோ சந்தோஷம். இல்லை அது அதுக்கு காரணம் வந்து முக்கியமாக என் மாப்பிள்ள அரவிந்த், ரொம்ப வெரி குட் ஃப்ரெண்ட்லு. சும்மா எப்படின்னு சொன்னால் நம்ம அவனை ரொம்ப புகழ்ந்து சொல்லலாம், பட் நானே சொல்கிறது அது வந்து மிகையாகாது. அந்த இயக்குனர் பாலா மாதிரி நீங்கள் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னாரு. ஸோ பாலா சார் கூட ஒர்க் பண்ணுறது முதல்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் இப்போ எங்களுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ். அது பாலா சார் படம் வந்து நான் பண்ணது அவர் நல்ல ஒரு நல்ல நண்பர் கூட, அவர் என்ன நான் சொல்லினேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். அவர் நல்ல ஒரு இது. நான் ஒரு நாட அவன் இவன் ஒரு ஷூட்டிங் போயிட்டு இருந்தேங்க, அவர் தான் அது விஷால் நடிப்பாப்புல.
ஸோ அந்த படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கும்போது நான் போய் கேட்டேன் நான் அப்படின்னு, இல்லை அதில் நடிக்கணும் நான் ஏதாவது வாய்ப்பு ஏதாவது நடிக்கணும்னு நடிச்சுட்டு போ, ஏதோ ஆடுற அமைச்சால் அவங்க கூட சேர்ந்து ஆடுப்போ அப்படின்னு. சார் ஆனால் நடிக்கணும் அதுக்கான சொல்கிறேன் அப்படின்ட்டு, ஏன்னா ரொம்ப நாளாக உனக்கு 5 வருஷமாக அடக்கி வச்சுருந்தேன் எப்படியாவது கேட்டுடணும் அப்படின்ட்டு, இதை நடிச்சுட்டு போ அப்படின்னாரு. எனக்கு இதெல்லாம் இல்லை, ஒரு கேரக்டராக பாலா, பாலா படம் பண்ணால் யாருன்னு தெரிவிக்கணும், ஸோ அப்படி இருந்தால் தான் பாலா கூப்பிடுவான், போ கிளம்பு அப்படின்னாரு. என்னடா இப்படி சொல்லிட்டான்னு சொல்லி வந்துட்டேன். அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா தாரத்தப்பட்ட இளையராஜா சாரோட 1000வது படம். ஸோ அந்த படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு எனக்கு தெரியும், பட் மறுபடியும் போயிட்டு ஐயோ இந்த 1000வது படத்தில் எப்படியாவது ஒரு சீனாவது பண்ணிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே துடிச்சிட்டு இருக்கேன். எங்கே துடிக்கிறது, நானும் துடிச்ச முடியாது, ஏற்கனவே சொல்லிட்டாருங்களே. நான் கூப்பிடுவேன், கேரக்டர் இருந்தால் கூப்பிடுவோம், பாலா படம்னா சும்மா வந்துட்டு போய் ஒரு ஃபைல் எடுத்து கொடுத்துட்டு அப்படி போகிற கேரக்டர் பண்ண மாட்டேன் உன்னே, நான் கூப்பிட்றேன் அப்படின்னா அதேமாரியே கூப்பிட்டாருங்க. ஒரு பாதி படம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தமாரி எங்கடா இருக்க அப்படின்னு, சார் நீங்கள் பாலா பேசுகிறேன்டா அப்படின்னு, ஐயோ சார் நான் ஹெல்மெட் இப்படி வச்சுட்டு அப்படின்னு, சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் பாட்டி பேசினேன், நைட்டு புறப்படு நாளைக்கு உனக்கு ஷூட்டிங் இருக்குது அப்படின்னாரு. எனக்கு கையும் உள்ள காலும் உள்ள 10 நிமிஷம் மேனேஜர் கூப்பிடுவேன். அப்புறம் மேனேஜர் லைனில் வந்தார், பஸ்ஸில் டிக்கெட் போட்டு தஞ்சாவூர் இறங்கினேன். அங்கே போனோம், அங்கே போன பார்த்தா சீன் அந்த ஆர்கே சுரேஷ் வில்லன் கூட சீன், அது முக்கியமான இம்பார்ட்டண்டான சீன் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டன் ஸ்டேஜில் அந்த ஃபைட்டு, ஒரு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தாளத்தப்பட்ட கிளைமேக்ஸ் ஃபைட்டு, சசிகுமார் அப்படி அடிக்கிற மாரி ஸ்டீன் வரும். அங்கேருந்து வந்து எல்லாம் ரோப்பு கோப்பு எல்லாம் கட்டி கட்டி வச்சுருந்தாங்க, ஒரு இப்படி ஒரு கிளமேறு இருக்கும், அந்த கிளையில கொண்டு சசிகுமார் கொண்டு இப்படி சொருவி இப்படி இப்படி கொண்டு வச்சு அமைக்கிடுவார். அப்போ அந்த கோவத்தில் என்ன பண்ணுவார், கிளையில கொண்டு போய் சொருவி மேலே என் மேலே உட்காருவார். உட்காரும் போது பார்த்தீங்கன்னா அந்த கிளை லாக் ஆகி இந்த இடம் லாக் ஆகிடுச்சு, பிரீத்து வரல ரியலி. அப்புறம் பார்த்தா என்னை யாருமே கிளையிலேருந்து நீக்கலை, அப்படியே சுத்தமாக போயிடுச்சு, 10 செகண்ட் தான் அதில் போயிருக்கோம். அப்புறம் வச்சு பம்ப் பண்ணாங்க, பம்ப் பண்ணி அதே தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டலில் என்னை சேர்த்து ஒரு நாள் ஃபுல்லாக இது பண்ணி அதுக்கப்புறம் தான் மூச்சே வந்துச்சு. அதாவது நீங்கள் அதை சொல்லும்போது நாங்கள் அந்த காட்சிக்குள்ளேயே மூழ்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக உயிரை கொடுத்து நடிக்கிற ஒரு ஆக்டர் சொல்லுவாங்க, சொல்லுவாங்க ஒரு பேச்சுக்கு, அப்பா நான் அந்த கேரக்டர் வந்து நான் உயிரை கொடுத்து பண்ணப்பா, நான் தான்ப்பா நான் தான்ப்பாங்க, பட் அது உண்மையிலே நடந்து போச்சு என்னதில். சூப்பர். அண்ட் ரவி என்ன வந்து சொல்லிட்டாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்த காட்சியை நாங்களாம் அப்படியே உறைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்த ஒரு சீன்னா அது என்ன சீன்? ஆனந்தம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஏபிஎம் ஃப்ளோரில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ நான் அந்த பண்ணதை பார்த்து எனக்கு ஆஃபர் வந்து தான் வேட்டைக்காரன். ஸோ அதில் போலீஸ் பண்ணதுனால திரும்பியும் வேட்டைக்காரன்லையும் என்னை போலீஸாக தான் இது பண்ணாங்க. ஸோ என்ன ஆகிடுச்சு, சேம் விஜய் சாரோட தான் காம்பினேஷனு. ஸோ ஃபைட்டிங் சீன் எடுக்கிறாங்க. ஸோ அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து அங்கே இருக்கிற ஆளுங்கள்லாம் அடித்து பிளாஸ் பண்ணுறாரு, எல்லா போலீஸ்காரங்களெலாம் அடிச்சு. ஸோ அந்த டைமில் என்ன ஆகிடுச்சு, ஒரு சீனில் வந்து திடீர்னு என்னை சுற்றி ஒரு 10 பேர் நிற்கிறாங்க, எனக்கு தெரியவே இல்லை யார் பார்த்தா கண்ணல் கண்ணன் மாஸ்டர் நிற்கிறாரு, அவர் தான் அவருக்கு ஃபைட் மாஸ்டர் நின்ட்டாங்க. கூட 10 பேர் எல்லாம் பார்த்தோன்னா ஆள் என்னை விட நல்லா இருக்காங்க. ஒருத்தன் டக்குன்னு எடுக்கிறான், ஷட்டையை கைட்டுறான், பனியிலேருந்து ஊக்கம் மாட்டுறான், இதை மாட்டுறான், எல்லாம் நடக்குது, என்ன நடக்குதுன்னே தெரியல. கடைசியில் தான் தெரியுது எனக்கு, நான் இங்கேருந்து ஜம்ப் பண்ணி அங்கே குதிக்கிறேன்னா ரோப் கட்டிகிட்டு இருக்காங்க எனக்கு தெரியல. எனக்கு அப்புறமாக பார்த்தா ஒரு ஷார்ட் ரெடி, ஒன்றும் இல்லை நீங்கள் இருந்து பறந்து போய் அங்கே வீறீங்கன்னாரு. என்ன சார் பறந்து போய் வீறீங்கன்னாரு, இல்லை ஓ பறந்து போய் வீறியா, ஓகே சார் பறந்துடுறேன் சார், எங்கே நான் பறக்கிறது. அது அந்த சீனை வந்து ரொம்ப இப்போ கூட என்னால், அதாவது என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியாது. அங்கே அதுக்குள்ளே வந்து அங்கே எங்கே நினச்சி பறக்க வச்சுட்டாங்க, பறந்துட்டீங்க, பறந்துடுச்சு. அடடா, விஜய் சார் வந்தார், அவர் ஒன்றுமே பண்ணல, கையை என் கையை இப்படி பிடிச்சார். அவர் கை வந்து பட்டு படம் அப்படி திருப்புற மாதிரி தான் இருக்கும், அவர் திருப்பும்போது நான் அப்படி ஜம்ப் பண்ணி ரவுண்ட் அடித்து போய் வர மாதிரி. யாரை பக்கச்சுலாம் பாய்ச்சிக்கலாம், ஸ்டெண்ட் மாஸ்டரிங்லாம் பகைச்சிக்கூடாதுன்னு சொல்லிட்டு செலக்டாக, ஆனால் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணி விட்ருங்க நான். அப்புறம் அப்படியே போயிட்டு கீழே வந்து அங்கங்கே தேய்ச்சி அப்படியே ஆச்சு. ஓகே சூப்பர். அண்டு ரெண்டு பேருமே எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க, கலக்கிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ரசிகர்களுக்கு சொல்கிறத விட அவங்க இருந்ததுனால தான் நான் இங்கே வர முடிஞ்சது. ஸோ ஓகே, நான் அதெல்லாம் கூட முக்கியம் வந்து எங்களெல்லாம் இங்கே வர வச்சு ரசிகர்களுக்கு திருப்பியும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி காட்டுற சன் டிவிக்கு தான் வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் நான் சன் டிவிக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரவி அண்ணா, இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பாக இது பெருமைப்படுத்தி பேசணுன்ற ஒரு விஷயம் கிடையாது. உண்மையிலே நான் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் இந்த பெரிய திரைக்கு
58 படம் பண்ணிடுறதுக்கு காரணம் சன் டிவி. நான் இது வந்து பெருமைக்காக சன் டிவிக்கு புஷ் பண்ணி அப்படி நான் சொல்ல விரும்பல, மனசார சொல்கிறேன். ஏன்னா பிளாட்ஃபாரத்தில் என்னை ஏற்றி விட்டது சன் டிவி. ரெண்டாவது, என்னை இந்த அளவுக்கு ரசித்து பார்த்த தமிழ்நாட்டில் உள்ள ஜனங்களும் சரி, வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் சரி, அவங்க எல்லாருக்கும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்கள பார்த்ததுனால தான் அந்த அளவுக்கு இருக்கேன். அதனால் அவங்களுக்கு மிக்க நன்றியை சொல்லி தெரிவிச்சுக்கிறேன். சூப்பர், உங்களுக்கும் எங்களோட மிகப்பெரிய நன்றிகள். நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் நீங்களும் வந்து எந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாலும் சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி எங்களுடைய வாழ்த்து. ஓ தேங்க்யூ, ஸோ தேங்க்யூ, 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 தேங்க்யூ. அண்ட் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ரவி அண்ட் கிருஷ்ணகுமார் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் இங்கே விடைபெறுவது அசார் அண்ட் பார்வதி. இது வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி.